ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க காவேரி ஆற்றுல. அண்ணன் தான் வந்து செம்மையாக பிடிச்சிட்ருக்காரு. மீன் சூப்பராக ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்குது. புழு அப்புறம் செத்த இறா ரெண்டுமே யூஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த ஆறாம் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 250 ரூபா 350 ரூபா வரைக்கும் வந்துட்டு போகுது, சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இதை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பிடிக்கணும் தூண்டிலில் பிடிக்கிறது. இன்னொன்று, அந்த மீனை வந்து தூண்டிலில் பிடிச்சதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கலட்டுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதை அன்ஹூக் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முள் இருக்குது, அந்த முள் கையில் குத்துச்சுன்னா வந்து பயங்கர பெயினாக இருக்கும், ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்கும், ரத்தம் நிற்காமல் போயிட்டே இருக்கும். அந்தளவில் அது மோசமான முள். ஸோ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து பிடிக்கிறதால அதோடைய ரேட்டு, அது மட்டும் கிடையாதுங்க அதோடைய டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ரேட் எந்த அளவுக்கு ஒர்த்தோ அந்த அளவுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா செம்ம டேஸ்ட்டு. ஆறாம் மீன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் வந்துட்டு காவேரி ஆற்றுல வந்து இப்போ நல்லா அந்த மீன் கிடைக்கிது. நல்ல சைஸ் மீனாகவே கிடைக்கிது. நல்ல சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன் அதிகமாக கிடைக்கிது. பாருங்கள், அண்ணன் இன்னொரு மீன் பிடிச்சிட்டாரு. எப்படி அதை தூக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அது வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பாம்பு மாதிரி நெளியும், அது துண்டு போட்டு தான் பிடிக்க முடியும். வெறும் கையிலலாம் பிடிக்க முடியாது. அதோடைய தோலுமே வந்து வலுவழுப்பாக இருக்கும். இந்த இடத்துலையே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோலை வந்து நல்லா மண் தரையில், மண் சிமெண்ட் தரையில் வச்சு நல்லா தேய்ச்சி அதோடைய செதுலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம்தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வீட்டில் போயிட்டு நம்ம கத்தியிலையோ இல்லை அருவாமனையிலையோ வந்து அதை அறிய முடியாது. அதோடைய செதுலாம் வந்து கஷ்டம், மண் வச்சு நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல தேய்ச்சா தான் உண்டு. ஸோ வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிஷிங் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் நீங்களே பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த முள்ள கலட்டுறாங்கன்னு பாருங்க. அந்த மீன் முள்ள முழுங்கிருச்சு அப்படின்னா அந்த முள்ள எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் கையில எல்லாம் எடுக்க முடியாது. அண்ணன் கூட வந்து குச்சியை வச்சு அது வாயில குச்சியை விட்டு தான் வந்து எடுத்தாரு. அதே மாதிரி கையில பிடிக்கவும் முடியாது, ஏதாவது ஒரு கிளாத் வச்சு தான் பிடிக்க முடியும். ஏன்னா கையில வந்து நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும், பயங்கரமா நெளியும் வழுக்கும். அப்படி அது நெளியும் போது அதோடைய நான் சொன்ன அந்த முள், அந்த பயங்கரமான முள் வந்துட்டு கையில் குத்திடும், எங்கேயாவது குத்திடும் கண்டிப்பாக. குத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக மைண்ட் அப்செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது, ஃபிஷிங் நம்மளால் பண்ணவே முடியாது. ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும், கடுக்கும் ரொம்ப. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், அடுத்தடுத்து போட போட மீன் மாட்டிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ஆறாம் மீன் பிடிக்க வர்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் சேஃப்டியாக வந்துட்டு, க்ளவுஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து நல்ல கனமான கிளாத் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களை வந்து யாரையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தாலும் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எல்லா மீனும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து இதை பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து இதை பிடிச்சி நீங்கள் கலட்டி எடுத்து நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் வந்து மீன் மாட்டுறது ரொம்ப ஈஸியாக மாட்டுது. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம், தாராளமாக வந்து ஃபிஷிங் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் மீனை வந்து அண்ணன் தூக்கியிருக்கிறாரு. பாருங்கள் செம்ம சைஸுங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். எப்படி நெளியுது பாருங்கள், அவராலேயே பிடிக்க முடியல, துண்டு வச்சு அவரால் பிடிக்க முடியல. பாருங்கள் அவரே வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் பிடிக்கிறாரு, ஏன்னா அந்த முள் குத்திரன்றதுனால. காவேரி ஆறில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா திறந்து விடுறாங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணியும் வந்துட்டு அதிகமாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வந்து மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மீன் வராது. இப்போ வந்து ஓரளவுக்கு மீடியமான தண்ணி ஓடிக்கிட்டுருக்கனால வந்து இப்போ நல்லா மீன் கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் நாளில் தண்ணி வத்துனதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வந்து மீன் கிடைக்கும். பாருங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிது. சுற்றி நிறைய அந்த இடத்த சுற்றி வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் பிடிச்சதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் அந்த கச்சாவில் போட்டு வச்சுருக்கிறாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்ரெடி வந்து அண்ணன் காலையிலேயே ஒரு ரவுண்டு மீன் பிடிச்சி கிட்டத்தட்ட 4.5 கிலோ கிட்ட பிடிச்சி வந்துட்டு அங்கேயே ஸ்பாட்லேயே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மதியம் வந்துட்டு பிடிச்சது. மதியம் பிடிச்சது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க. நிறையா மீன் இருக்குது, எல்லாமே உயிரோடு இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். அதான் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு அவங்க அந்த செதுலெல்லாம் வந்து இங்கேயே உரசி கொடுத்துட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. டெய்லியுமே வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கெண்டை மீன், ஜிலேபி மீனுமே கிடைக்கும். நம்ம வலை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த முரல் மீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முரல் மீன், அந்த ஊசி கோலா மீன் சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில், அந்த முரல் மீனுமே வந்து கிடைக்கும். புழு போட்டோன்னா, மைதா போட்டோன்னா வந்து ஜிலேபி மீன் கிடைக்கும். பாருங்கள் ஆறாம் மீனுக்கு வந்து அவ்வளோ மவுஸு, எல்லாருமே பிடிக்கிறாங்க. ஆனால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க வந்து பிடிக்கிறது தான் நல்லது, அவங்க தான் பிடிக்கிறாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி ஃபிஷிங் பண்ண வர்றவங்க வந்து போட்டுட்டு இந்த ஆறாம் மீன் வந்து மாட்டிடும். ஈஸியாக மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. கூட ஆள் இல்லைன்னா, தெரிஞ்சவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
அதனால் வந்து தெரிஞ்சவங்களுக்கே வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், நமக்கு தெரியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நம்ம தூண்டிலும் உள்ளே மறந்துட வேண்டியதான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மீன் பிடிக்க அந்த ஆறா மீன் பிடிக்கிறது நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அதான் ரொம்ப சேஃப்டி. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த கிளாத்து இல்லை க்ளவுஸு ஏதாவது வந்து எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் எங்கேயும் காயப்படாமல் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தென்கிழக்கு மீனவன் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.